ஹலோ மக்களே, நான் யோகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் எந்தியாஸ் சேனல். இன்னைக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 அதோட ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 டீட்டெயில் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கூட்டர் ரைட் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் அந்த ஸ்கூட்டர் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்கூட்டரை ஃபுல்லாக ரைட் பண்ணி பார்த்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 பற்றி சொல்லணும்னா, டிவிஎஸ் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 125cc ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போதைக்கு இதுதான் வந்து பெஸ்ட் ஸ்கூட்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெவலில் இருக்குது. எதனால் சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஸோ இந்த ஜூபிட்டர் 125 வந்து மொத்தம் 2 வேரியன்ட், 4 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வேறு மாதிரியான ஃபீச்சர்ஸ், ரொம்ப ஸ்பேஷியஸான ஸ்கூட்டர், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஸ்கூட்டர், ரைடிங்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கூட்டர் வாங்குறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், இந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கா, மைலேஜ் நல்லா கொடுக்குதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம், லுக்காக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஜூபிட்டர் 125 ஃபுல்லாக A to Z ரைட் பண்ணி உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கடைசியும் பாருங்க. நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. இந்த 125 வந்து இப்போ நம்ம கிட்ட ட்ரம் வேரியன்ட் இருக்கு. இதில் மொத்தம் 2 வேரியன்ட், ஒன்று வந்து டிஸ்க் வேரியன்ட், இன்னொன்று வந்து ட்ரம் வேரியன்ட். மொத்தம் 2 வேரியன்ட் இருக்கு. 2 வேரியன்ட்லேயுமே 4 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஒயிட் கலர் ஆப்ஷன், கிரே கலர் ஆப்ஷன், ஆரஞ்ச் கலர் ஆப்ஷன், ப்ளூ கலர் ஆப்ஷன் சொல்லி அந்த வயலட் கலர் ஷேட். ஸோ 4 கலர் ஆப்ஷன், 2 ரெண்டு வேரியன்ட்லேயுமே அவைலபிள் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட்ல வந்து டைமண்ட் கட் அலாய்வீல் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸில் வந்து DRLs வரும். கீழே இருக்க ஆப்ரான்ஸில் உங்களுக்கு க்ரோம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு இது ட்ரம் வேரியன்னால இங்கே உங்களுக்கு க்ரோம் வராது, அட் த சேம் டைம் க்ரோம் கலர் வரும், இங்கே DRL வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து சேஞ்ச். ஸோ பிட்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் USB சார்ஜிங் போட்டும் கிடையாது, ட்ரம் வேரியண்ட்ல கிடையாது, அதே டிஸ்க் வேரியண்ட்ல. அது வந்து மேண்டட்ரி ஆப்ஷன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் ஆப்ஷனல் அப்படின்னா உங்களுக்கு வேணா நீங்கள் மாட்டிக்கலாம், அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் வந்து அனலாக் அஸ் வெல் அஸ் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அனலாகில் வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடும், டிஜிட்டலில் பார்த்தோன்னா உங்களுக்கு டைம் காமிக்குது, ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ கொடுக்குது. ஸோ உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே காமிச்சிரும். அந்த இங்கே காமிக்குது பாருங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் காஜ் லெவல் இருக்குது, ஈகோ, பவர். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபியூல் இண்டிகேஷன், இங்கே ஒரு சில இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துடுது. ஓவராலாக வந்து கன்சோல் நல்லா பெருசாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ஷேப் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இந்த ஜூபிட்டர் 125 டைமண்ட் சென்ஸ். ஸோ டைமண்ட் சென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கூட்டரில் வெயிட், ஹைட் இதெல்லாமே தான் டைமண்ட் சென்ஸ். ஸோ டைமண்ட் சென்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். சேட்டலைட், இந்த ஸ்கூட்டரோட சீட் ஹைட் பார்த்தோம்னா 765mm கொடுத்துருக்காங்க. 765mm கொடுத்தனால எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் 5.4 feet எனக்கு வந்து ஈவனாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ஃபோல்ட் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். நீ 5 feet பிலோ இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டரை, உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டரோட வெயிட் பார்த்தோம்னா 108 kg வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 108 kg வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுதுன்றத நான் காமிக்கிறேன். இதுல வந்து இன்னொரு ஸ்மூத்தான விஷயம், சைலன்ஸ் ஸ்டார்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ இது வந்து சைலன்ஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏசிஜி ஸ்டார்டர் வந்துருச்சு உங்களுக்கு. நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஆக்சலரேஷன். ஸோ நல்ல ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம். ஹேண்ட் கிரிப்பும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட் கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் கிரிப்னா என்ன பார்த்தோன்னா, இந்த ஆக்சலேட்டர் பிடிக்கணும்ல, இதுதான் ஹேண்ட் கிரிப். அந்த ஹேண்ட் கிரிப்பும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளசண்ட்டான, பெட்டரான ஒரு ரைட் ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியமான ரைட் ஃபீல் கூட சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தோம்னா நமக்கு 124cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பார்த்தோம்னா நமக்கு 8.15 பிரேக்கர்ஸ் போகும், 10.5 Nm ஆஃப் டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கூட்டர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பவர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகி ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது. டார்க் வந்து ரொம்ப புல்லிங் லெவலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வந்து டார்க் வந்து அந்த டக்கு டக்குன்னு வந்து போகிறதுனால ஸ்மூத்தாக கிராஜுவலாக சூப்பராக போகுதுன்னு சொல்லலாம். அதான் ஒரு பெட்டர் ரைட் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இது வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகுது. ப்ரிஃபரன்ஸா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றது தான் ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து லேடிஸ்க்கான ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, மென்ஸ்க்கான ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் வந்து ஈவனாக யூஸ் பண்ணலாம், 50-50% யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இதோட ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் மாடர்ன் ஸ்டைல் தான். லேடிஸ்க்கும் செட்
ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கனால ஜென்ஸுக்கும் செட் ஆகும். அதனால் இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் கொடுக்க முடியாது, எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த ஸ்கூட்டரோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கு உங்களுக்கு ஃபியூல் டேங்க், ஹேண்டில் பார் கீழே பார்க்கலாம். டேங்க் வந்து உங்களுக்கு கீழே டயர் ஒட்டி இருக்கும், ஸோ அந்த இடத்துல தான் ஃபியூல் டேங்க் இருக்குது. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு 5.1 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 125 சிசி செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரியான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு க்ளவுஸ் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அது வந்து உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கிளாத்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஸ்கூட்டர் க்ளீன் பண்ண தேவையான கிளாத் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா டெப்த்தாக இருக்குது, அதனால் நீங்கள் அங்கேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அண்டர் சீட் கெப்பாசிட்டி தான் மேட்ரு, அண்டர் சீட்டில் வந்து உங்களுக்கு 33 லிட்டர் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட், 33 லிட்டர் அண்டர் சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னா இருக்க ஸ்கூட்டர்ஸில் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இந்த 33 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து எந்த ஸ்கூட்டர்லேயுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட் டைம் டிவிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குனே சொல்லலாம். 33 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஃபுல்லாக, ஸோ 2 ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை நீங்கள் தாராளமாக உள்ள வச்சுக்கலாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இன்னொரு விஷயம் ஸ்கூட்டரில் மெயினாக நம்மளாம் பார்க்குறது கம்ஃபர்டபுள் ஏற்ற விஷயங்கள். கம்ஃபர்டபுள் அப்படின்னா சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா, சஸ்பென்ஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஒரு நான் ஒரு என்ன தான் ஒரு இப்போ நம்ம இந்த ரோட்டில் நார்மலாக ஒரு ஃப்ளா நல்ல ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக போகுது. அதுவே வந்து இந்த குண்டு மூலியமாக இருக்க ரோட்டில் ஓட்டணும்னா நான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ரோட்டில் வச்சு நான் ஓட்டி பார்த்தேன், அந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா ரொம்ப ரஃபான ரோடு, அந்த மாதிரி ரோட்லாம் ஓட்டே முடியாதுன்ற பட்சத்தில் அந்த ரோட்லேயும் ஓட்டலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதில் ஸோ சஸ்பென்ஷன் நடை அவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு டெலஸ்கோபி கொடுத்துருக்காங்க, ரியலில் பார்த்தோன்னா உங்களுக்கு மோனோட்யூப் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்வெர்டட் கேஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால் நல்ல சஸ்பென்ஷன் தான், சஸ்பென்ஷனை பற்றி குறை கிடையாது. ஃப்ரெண்ட் பாடி பேலன்சிங் டெக்னாலஜி அப்படின்னா, அந்த பாடி பேலன்சிங் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. பாடி அப்படின்னா இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்டீரியர் பாடி, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி, அது எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறேன், லைவாகவே செக் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். கேஷுவலாக ஒரே மாதிரி தாங்க போகுது. இப்போ வந்து நார்மல் வேறு வேறு ஸ்கூட்டரில் ஓட்டிருக்கேன், ஏமா இந்த ரோட்டில் போயிட்டு இப்படி மாறும்போது லைட்டாக ஒரு ஏர் வந்து லைட்டாக நம்மளை அமுக்கி தான் வெளியெடுக்கும். இப்போ நார்மல் ஸ்கூட்டரில் போனோன்னா இப்போ நான் வந்து இப்படி இப்போ கிராஸ் பண்ணலை, ஸோ அது வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்குனா அந்த நார்மல் ஸ்கூட்டருக்கு வந்து ஏர் வந்து லைட்டை அமுக்கி அப்புறம் தான் வெளியெடுக்கும், லைட்டாக ஒரு மாதிரி பெண்ட் ஆகி தான் போகும். பட் இந்த ஸ்கூட்டரில் எந்த விதமான ஒரு இதுவுமே தெரியலங்க, கேஷுவலாக அப்படியே போகுது. ஸோ அதுதான் விஷயம், செம்மையான ஒரு டெக்னாலஜிங்க உண்மையிலே. ஃபஸ்ட் டைம் இந்த பாடி பேலன்சிங் டெக்னாலஜி இருக்க ஸ்கூட்டர் ஓட்டுறேன். இந்த பாடி பேலன்சிங் டெக்னாலஜினால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ரோட்டில் எப்படி போனாலுமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டேபிளாக போகும். ஹைவேஸில் இப்போ நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போகணும், ஏதோ ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அந்த பைக் வந்து ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போனோம்னு வச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டர் ஹைவேல எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லோட் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கூட்டர். இப்போ இந்த ஸ்கூட்டரோட பிரேக், ஸோ பிரேக்ஸ் பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து ரெண்டுமே ட்ரம் தான் இதில், ட்ரம் பிரேக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்ற பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து சிங்க்ரோனைசிங் பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரெண்டு பிரேக்குமே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டை இப்போ நான் வந்து ரியர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டையும் ரியரையும் அட் த சேம் டைம் வந்து ஒரே மாதிரி ஒரே லைனில் உங்களுக்கு பைட் பண்ணி கொடுக்கும், அதனால் உங்களுக்கு நல்ல பிரேக்கிங் இருக்கும். ஸோ அது எப்படின்னா யூஸ்வலாக மார்க்கெட்டில் வேறு வேறு பிராண்ட் வேறு வேறு டேம் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து சிங்க்ரோனைசிங் பிரேக்கிங் டெக்னாலஜினு புது டேம் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வித்தியாசமும் இல்லை. பட் என்ன இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ரியர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரியர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணால் வெறும் ரியர் பிரேக் மட்டும் அப்ளை ஆகாது, உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு சேர்த்து அப்ளை ஆகும். அதனால் அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிள் லெவல் இருக்குது. ஸ்டேபிள் லெவல் பார்த்தோன்னா ஒரு மாதிரியான ஜெக்கோ வாபிளிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக அப்படி பிரேக் அப்ளை ஆகும். ஸோ அது இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு பிரேக் பைட்டிங் இருக்குன்னே சொல்லலாம், ஷார்ப்பாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் இடா அப்படின்னு கேட்கலாம். எல்லாமே அந்த மாதிரியான அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம், சான்ஸே கிடையாதுங்க. வேற மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பிரேக்கிங் டெக்னாலஜி நல்லா பண்ணியிருக்காங்க. பிரேக் அப்ளை பண்ண மாதிரி இதெல்லாம் பண்ணால் ஸ்கூட்டர் வந்து ஸ்லோவாகுது, நல்ல டெக்னாலஜி நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து ஒரு ஒரு விஷயமும் நானும் பார்த்துட்டேன், அவங்க இப்போ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர பைக்ஸ்லாம் பார்க்குறேன், பைக்ஸோ ஸ்கூட்டரோ எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2021 ஸோ 2021 அப்பாச்சி RTR 200, ஸோ அதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கவே முடியாதுன்ற பட்சத்தில் அதெல்லாம் நான் கொடுப்பேன் சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 160 மேட்டு ஸ்பெஷல் எடிஷன், ஸோ அதில் வந்து பவர் மோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது நல்லா இருந்துச்சு.
ஒவ்வொரு விஷயமும் நல்லா பண்றாங்க. நெக்ஸ்ட் கொடுத்திருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு சைட் சென் கட் ஆஃப் சென்சார் இருக்கு. இந்த ஸ்கூட்டர்ல வந்து நாலாவது ஷேர் பண்ண நினைக்கிறேன். சோ நான் மிஸ் பண்ணதா கமெண்ட் செக்லங்க. நான் தப்பா சொன்ன கமெண்ட் சொல்லுங்க. இப்போ வந்து தேங்க் பண்ண வேண்டிய நேரம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு செல்வ கணபதி டிவிஎஸ் மூன்று மாவடி. சோ அவங்க தான் இந்த ஸ்கூட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணது. உங்களுக்கு இந்த ஜூபிட்டர் 125 பத்தி என்கொயரிஸ் இல்ல டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்கணும் இல்ல புக்கிங் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்றேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். டெய்லி டெய்லி ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கூட்டர் ரிவ்யூ வேணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்கூட்டரோட ரிவ்யூ வரும். ஸ்கூட்டர்ன்றது மட்டும் இல்ல, ஸ்கூட்டர் பைக்கு கார் எவ்ரிதிங். ஸோ எதுனாலும் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யுவர் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.